ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வீடியோ பார்க்குற 198 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி பெல்லைக்கன் ஆனில் விட்டுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும். அதனால் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கு ஓட்டுநர்கள் இல்லை என்றால் நாம் ஒரு கட்டத்தில் உயிர் வாழ முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் பேருந்துகளை பயணம் செய்கிறோம், எத்தனையோ பேர் காரில் பயணம் செய்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற டிரைவர்களை ஓட்டுநர்களை யாராச்சும் உலகமெங்கும் ஆழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை ஓட்டுநர்களுக்கும் இது சமர்ப்பணம். வேகமாக சுத்தும் சக்கரம், அதை கட்டுப்படுத்தும் எங்கள் கரம். எதிரே வரும் விளக்கு வெளிச்சத்தில் கண்கள் கூசுது, பாதைகள் மறைக்குது, ஆனாலும் எதிர்த்து போகிறோம் எங்கள் தேவைகளுக்காக. மிதிக்க பயமாகிறது ஆக்சிலேட்டரை, மிதித்தால் பயம் போகிறது சடன் பிரேக்கை. ஆட்கள் நிறைந்த சாலையில் செல்லும் போது சரக்கு ஏற்றிய லாரி அந்த பாரம் எங்கள் மீது ஏறி படபடப்பான பயணத்தில் செல்கிறோம். தூரமாக போனாலும் துயரில்லை, துளி கூட கண்ணில் தூக்கம் இல்லை. விபத்துகள் அதிகரித்தாலும் எங்கள் மனம் சோர்வடைவதில்லை, மரணங்கள் கண்டும் அச்சப்படுவதில்லை. அந்த இறைவனே துணை. மழை வீசினாலும் வெயில் வீசினாலும் எங்கள் கரம் ஸ்டேரிங்கை விட்டு எடுக்காது, எந்த காலநிலையும் எங்களை தடுக்காது. பேருந்தில் பல பேர் பயணம், அந்த பயண நேரம் அவர்களுக்கு நாங்களே பொறுப்பு. எங்களுக்கும் உறவுகள் உண்டு, அதை நினைத்து நாங்களும் பயப்படுவது உண்டு. ஆனாலும் காட்டிக் கொள்ள மாட்டோம், நாங்கள் ஓட்டுநர் என்பதால். என்னே ஓட்டுநர்களை அவ்வளவு சாதாரணமா நினைச்சாதீங்க. இது உண்மையாலுமே நம்மை காக்கும் கனவு ஓட்டுநர்கள் கூட சொல்லலாம். மீண்டும் சொல்கிறேன், ஓட்டுநர்கள் நம்மை காக்கும் கனவு. என்ன நண்பர்களே, உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை ஓட்டுநர்களுக்கும், உங்க நண்பர்கள் ஓட்டுநர்களா இருந்தா இதை எல்லாருக்கும் அனுப்பிடுங்க. என்னங்க தேவை, டாக்டர் காப்பாத்துற டாக்டருக்கு மரியாதை கொடுப்பீங்க, இவ்வளவு பேசஞ்சர்ஸ் உயிரை காப்பாத்துற டிரைவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா?